வெல்கம் பேக் எஸ்டிவி தமிழ் வியூவர்ஸ். இன்றைக்கி சூப்பர் சண்டே மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் 3:30 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அண்ட் 7:30 வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷார்ஜாவில் நடக்க போகுது. ஸோ ஷார்ஜா கிரவுண்டு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், கிரவுண்டு ரொம்ப சின்னது. ஸோ ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் இருக்கிற ஒரு டீம். அது வந்து லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் யாரும் இல்லை, ஓப்பனர்ஸை காலி பண்ணால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகெயின்ஸ்டாக ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலயமா வந்து அவங்க வந்து ஒரு வெல் பேட்டிங் லைனப்பாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அதான் ஒரு விஷயம். அண்டு பவுலிங்கில் சொல்லவே வேணாம், சன்ரைசர்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஒரு பவர்ஃபுல் பவுலிங் டீமு. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு அங்கங்கே இந்த ஃபீல்டிங்லையாக இருக்கட்டும், இல்லை பவுலிங்கில் லைன் அண்ட் லெங்க்த் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. பேட்டிங்கில் டீகாக் ஏன் ஆஸ் யூஷுவல் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டான டீகாக் வந்து இந்த சீசனில் பார்க்கவில்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இத்தனை மேட்சஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட் அதை 10 ரன்ஸ் 12 ரன்ஸ் அப்படி தான் வருதே தவிர, அவரோட ஸ்பெஷல் நாக்கே வந்து இந்த சீசனில் பார்க்கவே முடியல. மேபி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகுது மாதிரி வைக்கப்படலாம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ரோஹித் சர்மா கூட ஸ்டார்டிங் ரெண்டு மேட்ச் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் 470s 80s கூட அடிக்க ஆரம்பித்தார். அண்ட் பொலார்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் ஒரு நல்ல வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் க்ருணால் பாண்டியா, ஜேம்ஸ் பேட்டின்சன், ராகுல் சாகர், ட்ரென் போல்ட் அண்ட் பும்ரா. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அது கரெக்டாக தான் இருக்குது, பட்டு ஆப்போசிஷனில் இருக்கிற பேட்ஸ்மேன் தகுந்த மாதிரி கொஞ்சம் லைன் அண்ட் லெங்க் போட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீமாகவே எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்ட் கம்மிங் டு சன்ரைசர்ஸ், லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஒரு வெல் பேட்டிங் சொல்ல முடியாது, ஏன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ்டோ அவுட் ஆகிட்டார், வார்னர் மணிஷ் பாண்டே ஸ்டாண்ட் கொடுப்பாங்க பார்த்தா மணிஷ் பாண்டே அவுட் ஆகிட்டார், அப்புறம் வார்னர் அவுட்டு, வில்லியம்சன் அவுட்டு, அப்படியே லைனாக போயிட்டே இருந்துச்சு. பட் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியம் கர்க்கும் அபிஷேக் சர்மாவும் தான் சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப்பு, பிரியம் கர்க் ஒரு 50 ரன்ஸ் அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 30 ரன்ஸ் அடித்தாரு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் சன்ரைசர்ஸ் நேற்று வின் பண்ண வச்சுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அந்த அதே சமயம் பவுலிங் சும்மா கிடையாது, ரஷித் கான் எக்கனாமி லெவலில் ஜஸ்ட் 12 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, விக்கெட் எடுக்கணும் கூட பரவாயில்ல, எக்கனாமியை மெயின்டைன் பண்ணுறாரு. நட்ராஜன் போன மேட்ச் தான் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு, கொஞ்சம் யாக்கர் லெங்க்த்தை விட்டுட்டு ஷார்ட் பால்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார் திடீர்னு, பட் ஓகே. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் கம்பேக் கொடுப்பாரு. அண்ட் கலீல் அகமது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு 19th ஒரு பவுலிங் போன மேட்ச்சில் பார்த்தோம், அதே ஃபார்மில் இருந்தானா கண்டிப்பாக இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா கிரண் போலாட சமாளிக்கணும்னா மேபி ரஷித் கான் அண்ட் அப்துல் சமாத் வேறு லெவலுங்க. நேற்று சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டிருந்தார். ஸோ மேபி பொலாடுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்துல் சமாத் கொஞ்சம் அப்படி டேக்கிள் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் 11s ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ். ஸோ டீகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், கிரண் போலார், ஹர்திக் பாண்டியா, குணல் பாண்டியா, ஜேம்ஸ் பாண்டின்சன், ராகுல் சஹர், ட்ரென் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் சன்ரைசர்ஸ்லையும் சேம் நான் ஒரு சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெல் செட்டில்டு டீமாக தான் இருக்குது. டேவிட் வார்னர், பேர்ஸ்டோ, மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், அப்துல் சமாத், பிரியம் கர்க், அபிஷேக் சர்மா, கலீல் அகமர், நட்ராஜன், ரஷித் கான் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்சஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டாஸ் வின் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தால் நல்ல சான்ஸ் இருக்குது, ஏன்னா சேஸ் பண்ணும்போது பும்ரா டென் போல்ட் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் மேட்ச், கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா துபாயில் நடக்கும்போது ரெண்டு டீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சஸ் வந்து தோற்றுருக்குறாங்க. அது அதிகபட்சம் சிஎஸ்கே வந்து கன்சிகூட்டிவாக 3 மேட்ச்சு, அதுவும் போன மேட்ச் நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் இருந்துச்சு வித் பவுலிங், பட் பேட்டிங்கில் சதவிட்டாங்க. பட் இந்த தடவை வாட்சன் கூட ஒரு நோட் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி அஃபிஷியல் பேஜஸில் போய் பார்த்தோம் சென்னை ஐபிஎல்ன்ற பேஜில், அதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, மிடில் ஆர்டருக்கு நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்றேன், விக்கெட் ஓப்பனிங்லேயே என்னென்ன ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸான என்னோடய விக்கெட் ஃபேஃபோட விக்கெட்லாம் போகும்போது மிடில் ஆர்டர்ஸோட ப்ரெஷர் அதிகமாகிடுது. ஸோ வந்து அடுத்த மேட்சஸில் என்னோடய ஸ்கில்ஸை வந்து ஷார்ப்பராக எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அண்டு டூப்ளசி 52 தான் போன மேட்ச்,
என்ன சொல்றது, ஒரு அன்லக்கின்னு தான் சொல்லணும் போன மேட்ச்ல. பட் பவுலிங் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் ஒரு கம்பேக் பவர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பிராவோ உள்ள வந்ததுக்கு அப்புறம். பிராவோ ஆஸ் யூஷுவல் லைன் அண்ட் லென்த் நல்லாவே போடுறாரு. தீபக் சஹர் ஸ்விங் கிடச்சிது, எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். போன மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஸ்விங்கர்ஸும் சரி இன் ஸ்விங்கர்ஸும் சரி தீபக் சஹருக்கு அப்படியே கிளாஸாக அப்படி போட்டார், நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சார். பியூட்டிஃபுல் எக்கனாமி அண்ட் சர்துல் டாக்கூர் சொல்லவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நேற்று போன போலிங் பார்க்கும்போது சிஎஸ்கேவோட போன மேட்ச் போலிங்கில் டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஓவர் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு, பட் 19th அண்ட் 20th ஓவர் ஒரு நல்ல கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ சாம் கரன் மேபி எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, சாம் கரனை மேபி முன்னாடி அனுப்பலாம், ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டாக கொடுத்தா ஒரு நல்ல ஆடுவாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் இருக்குது. ஏன்னா சாம் கரன் வாட்சன் ஓப்பன் பண்ணாங்கன்னா டூப்ளசிஸ் ஒன் டவுனில் வரலாம், அண்ட் அடுத்து ஜாதவ் வர வேண்டிய இடத்துல ராய்டு வர வைக்கலாம்னு தோணுது. அண்ட் ஜாதவுக்கு பதிலாக ஜெகதீசன் இருந்தாருன்னா ஜெகதீசன் ஓப்பன் பண்ண விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் மற்றவங்களாம் அடுத்தடுத்த இடத்துல இறங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா கேதார் ஜாதவ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட் ஒன்று காட்டுனாங்க போன மேட்ச்சு, 16 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 16 இன்னிங்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் 30+ ஸ்கோர்னா T20 ஃபார்மேட்டுக்கு அவருக்கு மேபி ஃபிட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓடிஐ மேட்சாக இருந்தால் நீங்கள் ஓகே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அப்படி செட்டில் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிக்கலாம். பட் T20 மேட்சஸில் ஒரு ஒரு டாட் பாலுமே ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது அங்கே. ஸோ மேபி ஒரு மேட்ச் ஜெகதீசனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் நோட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடில். அண்ட் கம்மிங் டு கிங்ஸ் லெவன் பஞ்சாப், கேஎல் ராகுல் மயங்க் அகர்வாலோட பார்ட்னர்ஷிப் தரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏன்னா போன மேட்ச் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது ஒரு சில பும்ராவோட பாலில் மயங்க் அகர்வால் அவுட் ஆகிறதும் கேஎல் ராகுல் என்னவோ அவர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டே ஆட மாட்டார், பட் அன்றைக்கி இன்னமும் உட்காந்து அடிக்கிறேன்ற பேரில் பாலை ஒத்திக்கி ஸ்டெம்புக்கு விட்டுட்டாரு. அண்ட் கருணாயர் ஒரு டக் அவுட்டு, அப்புறம் நிக்கோலஸ் பூரானும் கிளென் மேக்ஸ்வெல் தான் கொஞ்சம் அப்படி சமாளிச்சிக்கிட்டு வந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர்ஸில் சன்ரைசர்ஸ் சொன்னோம், பஞ்சாப் தான் கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்குதோன்னு தான் தோணுது. ஏன்னா மேக்ஸ்வெல் இன்னும் பெரிய லெவலில் ஃபார்முக்கு வரலை. அண்டு சர்ஃப்ராஸ் கான் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் அப்படி அடிக்கிறாரு. ஜெமினேஷம் ஓகே தான் சொல்லணும், பட்டு மேக்ஸ்வெல் கொஞ்சம் அப்படி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா பஞ்சாப் வேறு லெவல் டீமுக்கு மாற சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் சரியில்லாததுனால ஓப்பனர்ஸ் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் விழுதுன்னு தோணுது. ஏன்னா பேட் ஃபர்ஸ்ட் ஆடும்போதும் சரி சேஸ் பண்ணும்போது, பேட் ஃபர்ஸ்ட் கூட அந்தளவுக்கு இருக்காது, பட் சேஸ் பண்ணும்போது இஃப் கேஸ் இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா நிக்கோலஸ் பூரான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வராரு கொஞ்சம் உள்ள, பட் மேக்ஸ்வெலும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணார்னா கண்டிப்பாக மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப்க்கு. அண்ட் கம்மிங் டு த பவுலிங், ரவி பிஷ்னாய் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெல் இருக்குது. அண்ட் காட்ரல், ஷமி அண்ட் அஸ்வின் மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காதுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் நாளைக்கு லெக் ஸ்பின் பிரச்சனை ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ரவி பிஷ்னாய் அண்ட் முருகன் அஸ்வின் இருக்குது சான்சஸ் நிறையவே இருக்குது. மேபி கிளென் மேக்ஸ்வெல் ஒரு பார்ட் டைம் போதராக கூட கொஞ்சம் உள்ளே வரலாம். ஏர்லியான் வாட்சன் டூப்ளேசிஸ் டோனி வந்துட்டார்னா மேபி மேக்ஸ்வெல் விட்டு கூட போட வைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் மேபி துபாய்ங்கிறதுனால டாஸ் வின் பண்ணுற சான்சஸ் கிடைச்சா சென்னை சூப்பர் கிங்ஸாக இருந்தாலும் சரி கிங்ஸ் லெவன் பஞ்சாபாக இருந்தாலும் சரி பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னா பேட் ஃபர்ஸ்ட்டுன்னு வரும்போது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ப்ரெஷர் இல்லைன்னா டேரெக்டாக ஷேன் வாட்சன் கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 160-170 எடுத்தாலே போதுமான ஒரு ஸ்கோர் தான். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ கிங்ஸ் லெவன் பஞ்சாபை விக்கெட் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட சாம் கரனும் ஷர்துல் டாக்கரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த டாப் ஆர்டர் ரெண்டு பேட்ஸ்மேனையும் பிரேக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் ஷமியாகட்டும் காட்ரல் ஆகட்டும் அந்த மெயின் ஸ்விங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சனுக்கு கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் புவனேஸ்வர் குமார் போட்ட ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி மூமெண்ட் கொடுத்தாரு, அதுலேயே வந்து ஒரு இன்சைட் எட்ஜில் அவுட் ஆனார். ஸோ 52 லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் திணற மாதிரி தெரியுது. ஏன்னா நட்ராஜனோட பால் ஃபேஸ் பண்ணும்போது அவரோட ஸ்டான்ஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி ஷெல்டன் காட்ரல் வந்து ராய்டுவோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அண்ட் முருகன் அஸ்வின் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்பின்னர்ஸ் ஜிம்மி, எனக்கு தெரிஞ்சு மேபி ஜிம்மி நிஷம்க்கு ஓவர் இருந்துச்சுன்னா நாளைக்கு அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இவங்க மற்ற 4 பவுலர்ஸும் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஜிம்மி நிஷமோட ஓவரில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்காது. ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். ஸோ கம்மிங் டு த வின்னிங் பர்சன்டேஜ், ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மும்பை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு சொன்னேன். அண்ட் செகண்ட் மேட்சஸ் பாசிட்டிவ் நோட் இருக்குது சிஎஸ்கே சைட் போலிங்கில், கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மேபி ஐ கோ வித் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஏன்னா
போன தடவை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துட்டாங்க, 7 ரன்ஸ் வித்தியாசம்லாம் தோத்தாங்க. ஸோ மேபி இந்த தடவை வாட்ஸனோ டூப்ளேசிஸோ கொஞ்சம் ஃபார்வர்ட் எடுத்து ஆடினாங்கன்னா வின் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஐ கோ வித் சென்னை சூப்பர் கிங்ஸ் வித் 60% அண்ட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 40% வின்னிங் சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் அந்த 10% டிஃபரன்ஸ் வந்து 5% பெஸ்ட் அப்பான் டோனின் தான் சொன்னேன்னா சிஎஸ்கேக்கு வந்து 5% டோனினா பாக்கி 5% அந்த பவுலிங் அண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். நல்லா பண்ணாங்கன்னா அந்த 5% எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சான்சஸ், அது நல்லா பண்ணலைன்னா 45-55 ரேஞ்சுக்கு ஆகிடும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மேட்சஸ். ஸோ நாளைக்கு 3:30 ஸ்டார்ட் ஆகிடும் லைவ் எஸ்டிவி தமிழில். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 3 o'clock லைவ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் லைவ்ல எங்கேஜ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் எஸ்டிவி தமிழ்.